ஹே சாமின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்டு கொடுத்து அது என்ன டேங்கிறது எப்படி 15 செகண்ட்குள்ளே கீ வேல்யூ மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டேட்டை பற்றி தரேன். 5/5/1994 நான் பிறந்த நாள் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேலண்டர் வந்து ஜார்ஜிங் கேலண்டர். அது வந்து 1582 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இயர்ஸுக்கு தான் இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல கடைசி 2 டிஜிட் ஆஃப் தி இயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அது வந்து 4 டிவைட் பண்ணி இந்த ரிமைண்டர் ஏதாவது டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிறந்த டே இருக்குல்ல, அந்த டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது பிறந்த மாதத்தோட கீ வேல்யூ கீழே டேபிளில் இருக்குது, அதை பார்த்து அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்திருக்க டேட் வந்து ஜனவரி ஃபெப்ரவரி ஆஃப் லீப் இயராக இருந்துச்சுன்னா கிடச்சிருக்க வேல்யூவில் வந்து 1 சப்ராட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இயர் செஞ்சுரி கோடு வந்து நான் ஃபாலோயிங் டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் நீங்கள் எடுத்திருக்கிற இயர் வந்து எந்த செஞ்சுரியில் இருந்தும் பார்த்துட்டு அது ஒரு கீ வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க வேல்யூவோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டேட்டில் இருக்கிற செஞ்சுரி வந்து இந்த டேபிள் இல்லைன்னா, கடைசி 2 டிஜிட் ஆஃப் தி இயர் மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதை 4 டிவைட் பண்ணி அதில் கிடைக்கிற ரிமைண்டர் பாருங்கள். ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா 6 வேல்யூ ஆட் பண்ணும். ரிமைண்டர் 1 இருந்துச்சுன்னா 4 வேல்யூ ஆட் பண்ணும். ரிமைண்டர் 2 இருந்துச்சுன்னா 2 வேல்யூ ஆட் பண்ணும். ரிமைண்டர் 3 இருந்துச்சுன்னா 0 வேல்யூ தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த மாதிரியே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் தி இயர் வந்து இந்த முன்னாடி கிடச்ச வேல்யூவோட ஆட் பண்ணிட்டு அப்புறம் இந்த எல்லா வழியும் 7 டிவைட் பண்ணி அது கிடைக்கிற ரிமைண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரிமைண்டர் வந்து இப்போ 0 இருந்துச்சுன்னா இந்த டே வந்து சாட்டர்டே, 1 இருந்துச்சுன்னா சண்டே, 2 இருந்துச்சுன்னா மண்டே, அது மாதிரி 6 இருந்துச்சுன்னா ஃப்ரைடே. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பிறந்த நாளான 5/5/1994 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் 1994 தான் நான் பிறந்த வருஷம். அதில் கடைசி 2 டிஜிட் 94 எடுத்துக்கிறேன். அதை 4 டிவைட் பண்ணி ரிமைண்டர்லாம் டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 23 இருக்கும். டே ஆஃப் த மந்த் பார்த்திங்கன்னா 5 தான். ஸோ 23 + 5 வந்து 28. அதுக்கப்புறம் வந்து கீ வேல்யூ, அதாவது மே மந்தோட கீ வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 2. ஸோ 28 + 2 வந்து 30. நான் வந்து லீப் இயரில் பிறக்கலாம், ஜனவரி ஃபெப்ரவரிலையும் பிறக்கலாம். ஸோ -1 எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட இயர் நான் செஞ்சு வந்து 1900. ஸோ 1900 செஞ்சுரி கோடு வந்து 0. ஸோ 30 + 0 வந்து 30. அதுமாதிரி நான் பிறந்த இயர் 1994, கடைசி 2 டிஜிட் 94 தான். ஸோ அந்த 94 ஆட் பண்ணி 124 கிடைக்கும். ஸோ அந்த 124 வந்து 7 டிவைட் பண்ணி அதில் ரிமைண்டர் வந்து 5 வரும். ஸோ நான் பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. அடுத்த நம்ம லீப் இயரில் அதுவும் ஜனவரி ஆர் ஃபெப்ரவரியில் இருக்கிற ஒரு நாள் எடுத்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து 29/2/2000 டேட் எடுத்துக்கிறோம். 2000 லீப் இயர், 29/2 வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் வர லீப் இயர் டே. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் தி இயர் வந்து 0 இருக்குது. அது வந்து 4 டிவைட் பண்ணும்போது 0 தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டே எந்த டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29. ஸோ 0 + 29 = 29 வருது. ஃபெப்ரவரி மாதத்தோட கீ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 29 + 4 = 33. இது லீப் இயராக இருக்கனால அது நேரத்தில் ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த டேட் வரதுனால 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 33 - 1 = 32. செஞ்சுரி கோட் ஃபார் 2000ஸ்க்கு என்னென்னா 6 வரும். ஸோ 32 + 6 = 38. அது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் இயர் வந்து 00, அதையும் ஆட் பண்ணோன்னா 38 தான் வரும். அது வந்து 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும். ஸோ டியூஸ்டே இந்த டேட் வருது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜார்ஜிங் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர்ஸ், அதாவது 2000 - 2100 மாதிரி ஹோல் இயர்ஸில் செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது கடைசி 2 டிஜிட் வந்து 0 இருக்கிற பட்சத்தில் அது வந்து 400 டிவிசிபிள் ஆனால் மட்டும்தான் அது லீப் இயர். மற்ற இயர்ஸ் கடைசி 2 டிஜிட் 0 இல்லாமல் 2004 - 2104 இந்த மாதிரி வர இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரணமாகவே டிவிசிபிள் 4, அதாவது 400 இல்லாமல் 4 டிவைட் ஆனாலே அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 2000 லீப் இயர் வரும், 2100 லீப் இயர் வராது. பட் 2004 - 2104 ரெண்டுமே லீப் இயராக தான் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பி வித் அஸ் சாப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் வாசிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.